தொடர்ந்து நம்ம ஒரு செய்திகளை பார்க்கலாம். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே மதுபோதையில் தகராறு செய்த மகனை தந்தை இரும்பு கம்பியால் அடித்து கொலை செய்தார். களம்பூர் அம்பேத்கர் நகர் பகுதியைச் சேர்ந்த பாஸ்கரன் என்பவர் வீட்டிலிருந்த ரேஷன் அட்டையை அடமானம் வைத்து மது அருந்தியதாக கூறப்படுகிறது. பின்னர் வீட்டிற்கு வந்த அவர் தனது பெற்றோருடன் தகராறில் ஈடுபட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அவரது தந்தை தட்சிணாமூர்த்தி இரும்பு கம்பியால் பாஸ்கரனின் தலையில் அடித்துள்ளார். இதில் அவர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். இதையடுத்து அங்குள்ள காவல் நிலையத்தில் தட்சிணாமூர்த்தி சரணடைந்தார். சென்னையை அடுத்த ஆவடியில் தமிழ்நாடு சிறப்பு காவல்படை சார்பில் நாட்டு எலுமிச்சை கன்றுகள் நடும் பணி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு சிறப்பு காவல் பிரிவின் கூடுதல் இயக்குநர் ஜெயந்த் முரளி கலந்து கொண்டார். மொத்தம் 108 மரக்கன்றுகளை பயிற்சி காவலர்கள் நட்டு வைத்தனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே வேப்பலோடை கிராம வனப்பகுதிக்குள் மேய்ச்சலுக்கு விடப்பட்டிருந்த 39 ஆடுகளை திருடிய நபரை பொதுமக்கள் தர்ம அடி கொடுத்து தருவைக்குளம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். காவலர்கள் நடத்திய விசாரணையில் அந்த நபர் துரைசாமிபுரத்தைச் சேர்ந்த முருகன் என்பது தெரியவந்துள்ளது. இவர் கடந்த ஆண்டும் 10 ஆடுகள் திருடிய வழக்கில் கைதானவர் என்று கூறப்படுகிறது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே 270 ஆண்டுகள் பழமையான கல்வெட்டுடன் கூடிய கல் தொட்டி கண்டறியப்பட்டுள்ளது. ஆதாரம்பாளையம் கிராமத்தில் வரலாற்று ஆய்வாளர்கள் முடியரசு சிவக்குமார் உள்ளிட்டோர் ஆய்வு செய்தனர். அப்போது 7 அடி நீளமும் 2 அடி உயரமும் கொண்ட கல்வெட்டுகளுடன் கூடிய கல் தொட்டியை அவர்கள் கண்டறிந்தனர். அதில் கலியுக சகாப்தம் 4852 ஆண்டு பங்குனி மாதம் பச்சாக்கவுண்டன் மகள் ஆண்டியம்மாள் என எழுதப்பட்டிருந்தது. இதையொட்டி கால்நடைகளின் தாகத்தை தீர்க்க அமைக்கப்பட்டிருப்பதாக வரலாற்று ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். கேரளாவில் கொலை முயற்சி வழக்கில் தேடப்பட்டு வந்த நபர்களை தேனி மாவட்ட எல்லையில் தமிழக காவலர்கள் மடக்கி பிடித்தனர். எர்ணாகுளம் பகுதியில் கஞ்சா விற்பனை செய்வதில் இருதரப்பினருக்கிடையே ஏற்பட்ட மோதலில் ஒரு தரப்பினரை மற்றொரு தரப்பினர் கத்தியால் குத்தியுள்ளனர். குற்றம் சாட்டப்பட்ட 6 பேரில் 2 பேர் அண்மையில் கைது செய்யப்பட்டனர். மீதமுள்ள நபர்கள் தேனியிலிருந்து திண்டுக்கல்லுக்கு செல்வதாக கேரள காவலர்கள் தகவல் தெரிவித்தனர். தேவதானப்பட்டி பகுதியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட காவலர்கள் காரில் வந்த 4 பேரை கைது செய்து கேரள காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். மருத்துவர் தினத்தை முன்னிட்டு சென்னையை அடுத்த பூந்தமல்லி அரசு மருத்துவமனையில் 2 ஆக்சிஜன் செறிவூட்டிகள் வழங்கப்பட்டன. 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான செறிவூட்டிகளை ஸ்டார் அகாடமி பள்ளி நிறுவன தலைவர் பிரபு வழங்கினார். நிகழ்ச்சியில் அரசு மருத்துவர்கள் மற்றும் பணியாளர்கள் கலந்து கொண்டனா்.